Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் அகஸ்தியர் பால்ஸ் வீடியோ பார்க்க போறோம். நூடுல்ஸ் எடுத்துக்கேன். கொடமிளகாய், முட்டைக்கோஸ், பீன்ஸ். பீன்ஸை வந்து இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பிரிங் ஆனியன், ஒரு கேரட்டை பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளமா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை ஒன்று ரெண்டா இந்த மாதிரி இடிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் உப்பு. இப்போ வந்து நான் நூடுல்ஸ் வைக்கிறதுக்காண்டி தண்ணி வச்சிருக்கேன். இதில் வந்து அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா தண்ணி கொதிக்கணும். பாருங்க தண்ணி நல்லா கொதிக்கி. இப்போ வந்து நூடுல்ஸ் போட்டுக்கலாம். இதை வந்து அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருங்க. இது வந்து 5 to 6 மினிட் வெந்தா போதும். இப்போ பாருங்க 6 நிமிஷம் ஆயிடுச்சு. நூடுல்ஸ் பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதில் இருக்க நூடுல்ஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் உடையாம மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு நம்ம இடித்த இதை போட்டுக்கலாம். இது லேசாக வதங்கினா போதும். இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்பிரிங் ஆனியன் பக்கம் பின்னாடி இருக்கிற வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கேன். அதுதான் போட்டிருக்கேன். இப்போ வந்து எல்லா வெஜிடபிளும் போட்டுக்கோங்க. முட்டைக்கோஸ், கொடமிளகாய், கேரட், எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ வெஜிடபிள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க காய் நல்லா வதங்கிடுச்சு. 75% வெந்தா போதும். இப்போ இதில் வந்து நம்ம சாஸ் எல்லாம் போட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நூடுல்ஸ் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம வேக வைக்கலையே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நூடுல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்பிரிங் ஆனியன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி இருக்கு பாருங்கள். நூடுல்ஸ் வந்து உடையக்கூடாது. இந்த மாதிரி நீளமாக இருக்கணும். அவ்வளோதான், நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு.
அதுக்கு மேல பாருங்க சார், அஞ்சு அடிக்கு பாருங்க போக. ஆமா சார், இதே மாதிரி நீங்க நைட்டு போயிருந்தா சிக்கல் தான், 92 மாதிரி ஆயிரும். இங்கே வருது சார், மழை பெய்தான செம்மையா இருக்கு பாரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.